ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது, கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன், கேட்டு பயன்பெறுங்கள். சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சுமாரான மாதம் தான், அதே சமயத்தில் கண்டிப்பாக எந்த வகையிலையும் இது வந்து ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கொடுத்துறாது, அதனால் பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும், குறிப்பாக பணம் காசு கையாள்வதிலும் கடன் வாங்குவதிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்கும். உங்களுடைய தற்போதைய நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு சிரமப்படுறாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் தரக்கூடிய வேறு ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அதிகமாக பணத்தை கொண்டு போய் அதில் முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும். அதனால் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாலே போதுமானது, உங்களுக்கு அதுவே வந்து தகுந்த ஒரு வாய்ப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றுத்தரும் வரக்கூடிய மாதங்களில். இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை காப்பாற்றணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பெண்களை பொறுத்தவரை நிறைய ஆடை ஆபரண சேர்க்கையை வாங்கி குவிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக மேலங்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இஎம்ஐக்கு கூட நிறைய பொருட்களை வாங்கிடுவாங்க, அப்புறம் சிரமப்படுவாங்க. முடிந்தவரை லோனை தவிர்த்துருங்க, ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் அந்த பணம் வந்து கையில் இல்லாமல் அடுத்தவர்களை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் உருவாக்கி விட்டுரும். அதனால் முடிந்தவரை கையிருப்பை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்க போகுதுங்க. இதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக குறித்து வச்சுக்கிட்டு அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது அது நிச்சயம் சக்ஸஸே உருவாக்கும். முதல் வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் தேதி புதிய விஷயங்களை தூக்குவதற்கான நல்ல தேதியாக அமைச்சுக்கோங்க. 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் பண வருவாயை கூட கொடுக்கும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு வரவேண்டிய பணத்தொகையோ அல்லது உங்களுக்கு பணங்காசு ஏதாச்சும் உதவியாக எதிர்பார்த்திருந்தாலோ இந்த தேதிகளில் அது உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் தேதிங்கிறது வந்து பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள், பிரார்த்தனையால் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் அனுகூலங்கள் ஏற்பட போகுதுங்க. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி அது வந்து புதிய விஷயங்களை தூக்குவதற்கான நல்ல நாட்களாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், பண வருவாய்க்கான நாளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 13ஆம் தேதிங்கிறது வந்து 2வது வாரத்தில் வரக்கூடிய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. 3வது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு விடுபட்ட குலதெய்வ கோயில் பரிகாரங்கள் செய்வது, இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது, இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல ரிசல்ட்ஸை உருவாக்கக்கூடிய காலமாக இது அமையுது. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி புதிய விஷயங்களை துவக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. 24ஆம் தேதி பணம் காசு வருவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது.
இதில் இந்த 24 தேதிங்கிறது உங்கள் கைக்கு அது பணமாக தான் வரணுங்கிறது கிடையாது, பரிசு பொருட்களாகவும் கிடைக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு ஏதேனும் வர வேண்டிய தொகை வராமல் இருந்து அது இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த நாட்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கக்கூடிய அந்த ஃபாலோஅப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான தேவையை நீங்கள் உருவாக்கி அவங்கள்ட்ட கேட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வந்து சேரும். 29 தேதியை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏதேனும் உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு ட்ராவல் ஆகி போய் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரணும் அல்லது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா அந்த நிகழ்வுங்கிறது மனதிற்கு இனிமையானதாகவும் நிறைய பாசிட்டிவ் நியூஸோட நல்லபடியாக நடந்தேறும். 31 தேதி 4 வாரத்தில் வரக்கூடிய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த தேதியில் நீங்கள் உங்களுடைய வழிபாடை வைத்து கொள்ளும் பொழுது அது பெரிய அளவுக்கு கை கொடுத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையை காண்பிக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோட ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.